வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஈஸியான ப்ரிப்ரேஷன் தேங்காய் சாதம். ஆனால் அந்த தேங்காய் சாதம் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை, அந்த தாளிப்பு கரெக்டாக போட்டு தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற பக்கம் கரெக்டாக கிடைக்காது. இன்றைக்கி எப்படி பண்ணணும், எந்தளவுக்கு தாளிப்பு அதிகமாக போடணும், எந்தளவுக்கு தேங்காய் போட்டு குக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பூண்டு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? கோகனட் ரைஸ் தேவையான பொருட்கள்: முழு தேங்காய் 1 நம்பர், வேக வச்ச சாதம் தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சால்ட் தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் சாதத்துக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் சில பேருக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாசனை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த டைமில் நல்லெண்ணெய் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போடுறோம். இந்த தேங்காய் சாதத்துக்கு முக்கியம் தாளிப்பு. தாளிப்பு எப்படி போடுறதுனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு அருமையான தேங்காய் சாதட்டி. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி நல்லா வறுத்துருங்க. அதே டைமில் இந்த பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு தேங்காய் சாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த தேங்காய் சாதம் பண்ணும்போது தாளிப்பு எப்படி போடுறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான விதத்தில் தாளிப்பு போட்டு நீங்கள் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த தேங்காய் எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு குக் பண்ணுறோம் அதை புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். தாளிப்பு நல்லா கலர் வந்த உடனே பெருங்காயம் போடணும். அதுக்கு பிறகு தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அந்த தேங்காவை அந்த தாளிப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வேக வச்சு சாதம் போடுங்க. நான் சாதம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தேங்காவை ரொம்ப நேரம் குக் பண்ணால் தேங்காயோட அந்த ஜூஸியாக இருக்க அந்த தேங்காய் பக்குவம் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் ஓவர் குக் பண்ணக்கூடாது சொல்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அந்த தாளிப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான தேங்காய் சாதம் ரெடி. இந்த தேங்காய் சாதம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பல்ல படும்போது கடக்கு முடக்குன்னு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரிப்ரேஷன். ரொம்ப ஈஸி, புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து உருளைக்கிழங்கு பூண்டு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உருளை பூண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், தக்காளி 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 1லேருந்து 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், குறைந்த பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி 1/2 லெமன் சைஸ், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் கூப் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த உருளைப்பூண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளை பூண்டு மசாலா. இந்த பூண்டு மசாலா நீங்கள் வீட்டில் பண்ணுறத விட இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா அந்த தக்காளி, புளி, பூண்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இந்த உருளை பூண்டு மசாலா அந்த சில்லி பவுடர் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே தாளிப்பு போட்டிருக்கோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த உருளைப்பூண்டு மசாலா போட்டிருக்கோம். அதில் வெங்காயம் போட்டிருக்க மாட்டேன், ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் காரத்துக்காக உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணால் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த பூண்டு பாருங்கள், பூண்டு ஆல்மோஸ்ட் 60% வெந்திருக்கு. இந்த பூண்டு எப்படி போடணும்னா அந்த எண்ணெய் சூடான உடனே நீங்கள் பூண்டு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். லைட்டாக அந்த பர்ன் ஃப்ளேவர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போடணும். அதுக்கப்புறம் பொடி சக்கப்புன்னு வச்சுக்க இந்த தக்காளியும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா நல்லா ரெட்டிஷ் கலர் எடுத்து கொடுக்கும். அதே டைமில் 2 டீஸ்பூன் போதும் காரத்துக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வதக்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு தக்காளி தூக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்திருக்கும், நல்ல ரெட்டிஷ் கலரில். இதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள் மசாலா எப்படி இருக்குது. பார்க்கும் போது சாப்பிடும் போல் இருக்குல்ல, அதிகமான காரம்லாம் இருக்காது. சாப்பிடும்போது அப்படி ஒரு காரம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டிருக்கோம். இந்த புளி தண்ணி எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே புளிப்புக்காக தக்காளி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு ஷார்ப்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கணும்னா இந்த புளி தண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுறோம். நல்ல மசாலா வெந்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு போடுறோம். உருளைக்கிழங்கு பச்சையாகவும் போடலாம், இந்த மாதிரி வேக வச்சும் போடலாம். இந்த மாதிரி வேக வச்சு போடும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். முக்கியமாக நீங்கள் வேக வைக்கும் போது உப்பு கரெக்டாக போட்டுருணும் இந்த உருளைக்கிழங்குல. இதுக்கப்புறம் இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மசாலாவில் 1-2 பெரிய உருளைக்கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிழங்கு இருந்தால் லைட்டாக மேஷ் பண்ணுங்கள் உங்களோட கரண்டி வச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுறோம். அதுக்காக எல்லா உருளைக்கிழங்கும் மேஷ் பண்ண வேண்டாம், பெருசாக இருந்தால் மட்டும்தான். ஏன் கேட்டேன்னா அந்த உப்பும் காரம் கொஞ்சம் அந்த பெரிய கிழங்குல சரியாக தெரிய வராது. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த இடத்துல அப்படியே நல்லா குக் பண்ணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா போட்டு குக் பண்ணும்போது என்ன வேணுன்னா அந்த புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் அந்த பூண்டோட வாசனை எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து வரும். கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுட சுட தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் முடித்த பிறகு சாப்பிடும்போது என்ன ஃபீல் வருங்கன்னா அந்த பூண்டோட வாசனை, அந்த காரம், அந்த புளிப்பு இதெல்லாம் சேர்த்து கிடைக்கும். அல்டிமேட்டான ரெசிபி. என்ஜாய் பண்ணுங்கள்.